அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். வகுப்பு 10, இயல் 4, உரைநடை உலகம், செயற்கை நுண்ணறிவு. பாடத்திற்குள் நுழையும் முன் சில தகவல்களை பார்ப்போம். உயிரினங்களில் மனிதரை உயர்த்தி காட்டுவது அவர்களின் சிந்தனை ஆற்றலே. அந்த சிந்தனைக்கு தொழில்நுட்பமும் துணை செய்கிறது. மனிதர்கள் செய்யும் வேலைகளான மொழிபெயர்ப்பு, இசையமைப்பு, மகிழ்ந்து ஓட்டுதல் முதலியவற்றை செய்ய கணினிக்கரங்கள் நீள்கின்றன. கட்டுரை எழுதும் மென்பொருள்கள், கவிதை பாடும் ரோபோக்கள், மனிதனால் இயலாத செயல்களை செய்யும் ரோபோக்கள், ஆள்கள் இல்லாமலே நடத்தப்படும் வணிகக் கடைகள் என புதிது புதிதான வழிகளில் மனித பணித்திறனை கூட்டுகின்ற இந்த தொழில்நுட்பம் பற்றி தான் இந்த பாடம். உண்மையிலேயே இப்பொழுது இந்த செயற்கை நுண்ணறிவு ரோபோக்கள் நம்மிடம் இருக்குமானால் இந்த கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த செவிலியர்களையும் மருத்துவர்களையும் நம்மால் காப்பாற்றியிருக்க முடியும் என்று தோன்றுகிறது. பாடத்தின் முதல் துணை தலைப்பு ஒரு மின் சுற்றறிக்கை. பள்ளி ஆண்டு விழாக்கான கவிதை கட்டுரை போட்டிகள். கலந்து கொள்ளும் மாணவர்கள் "நான் விரும்பும் தமிழகம்" என்னும் தலைப்பில் ஒரு பக்க அளவில் கவிதையும் 4 பக்க அளவில் கட்டுரையும் எழுதி பள்ளி மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பவும். உங்கள் படைப்பு உங்கள் செயற்கை நுண்ணறிவு உதவியாளரை கொண்டு எழுதப்படவில்லை என்று பள்ளியின் செயற்கை நுண்ணறிவு வல்லுநரிடம் சான்று பெற்ற பின்னரே தேர்வுக்கு எடுத்துக்கொள்ளப்படும். இப்படியான மின் சுற்றறிக்கை எதிர்காலத்தில் மாணவர்களின் திறன்பேசிகளுக்கு வரலாம். ஏன், இப்பொழுதே கூட இது நடைமுறையில் சில பள்ளிகளில் இருக்கின்றது. மின்னணு புரட்சி. எந்த ஒரு புதிய தொழில்நுட்பமும் ஒரு நாளில் வந்து விடுவதில்லை. 1980களில் ஒவ்வொருவருக்குமான தனிநபர் கணினிகளின் வளர்ச்சியும் இணைய பயன்பாட்டின் பிறப்பும் இன்றைய மின்னணு புரட்சிக்கு காரணமாயின. அவற்றுள் இவ்வுலகை மிகுதியாக ஆளக்கூடிய ஒரு தொழில்நுட்பம்தான் செயற்கை நுண்ணறிவு. அறையின் மூலையில் நிறுவப்பட்டிருக்கும் கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புகிறதே, அதனுள் பொதிந்திருப்பது செயற்கை நுண்ணறிவு, அதாவது சிசிடி கேமரா. அந்த வழியில் போக்குவரத்து நெரிசல் அதிகம், இதுவே சுருக்கமான வழி என்று நமது திறன்பேசியில் உள்ள வழிகாட்டி வரைபடம் காட்டுகிறதல்லவா? அதற்கு காரணமாக இருப்பதும் செயற்கை நுண்ணறிவே. நமது திறன்பேசியோ கணினியோ நாம் சொல்ல சொல்ல தன் அகண்ட தரவுகளில் உள்ள கோடிக்கணக்கான சொற்களுடன் ஒப்பிட்டு சரியான சொல்லை கால் நொடிக்குள் குறைவான நேரத்தில் தேர்ந்தெடுத்து திரையில் காண்பிக்கிறதல்லவா? அங்கு இணைந்திருப்பது செயற்கை நுண்ணறிவுதான். செயற்கை நுண்ணறிவை கொண்ட இயந்திரம் மனிதர்களுடன் சதுரங்கம் முதலான விளையாட்டுகளை விளையாடுகிறது. கண் அறுவை மருத்துவம் செய்கிறது, சமைக்கிறது, சில புள்ளிகளை வைத்து படம் வரைகிறது. இதழியலில் செயற்கை நுண்ணறிவு குறிப்பிடத்தகுந்த மாறுதல்களை செய்து வருகிறது. அவற்றுள் விந்தையான ஒன்று இயல்பான மொழி நடையை உருவாக்குதல் என்னும் மென்பொருள். அதற்கு வேட் ஸ்மித் எழுத்தாளி என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். தகவல்களை கொடுத்தால் போதும், வேட் ஸ்மித் அழகான கட்டுரையை சில நொடிகளில் உருவாக்கிவிடும். இணையத்தில் வணிகம் செய்யும் தனியார் நிறுவனம் ஒன்று செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி பெரும்பாலும் ஆளற்ற பல்பொருள் அங்காடிகளை உலகெங்கும் திறந்து வருகிறது. செயற்கை நுண்ணறிவு நமக்கு எப்படி அறிமுகமாகிறது? இவ்வுலகை இதுவரை மென்பொருள் ஆண்டு கொண்டிருந்தது. இனிமேல் செயற்கை நுண்ணறிவு தான் ஆளப்போகிறது. சமூக ஊடகங்கள் வழியாகவும் மின்னணு சந்தை மூலமாகவும் செயற்கை நுண்ணறிவு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மிடம் வந்து சேர தொடங்கிவிட்டது. சமூக ஊடகங்களில் நீங்கள் பார்க்கிற ஒவ்வொன்றும் தேடுபொறிகளில் தேடி கிடைக்கும் விடைகளும் செயற்கை நுண்ணறிவு தீர்மானிப்பதைத்தான். தொழில்நுட்ப வரையறைகளின்படி செயற்கை நுண்ணறிவு. செயற்கை நுண்ணறிவு என்பது ஒரு மென்பொருள் அல்லது கணினி செயல்திட்ட வரைவு, அதாவது கம்ப்யூட்டர் புரோக்ராம் எனலாம். அது தானாக கற்றுக்கொள்ளக்கூடியது. இந்த அறிவை கொண்டு தனக்கு வரும் புதிய புதிய சூழ்நிலைகளில் மனிதரைப் போல தானே முடிவெடுக்கும் திறனுடையது. ஒளிப்படங்கள், எழுத்துகள், காணொளிகள், ஒலிகள் போன்றவற்றிலிருந்து கற்றுக்கொள்ளும் இயல்புடைய மென்பொருளை ஆராய்ச்சியாளர் வடிவமைக்கிறார். அவ்வாறு கற்றுக்கொண்டதை அந்த இயந்திரம் தேவைப்பட்ட இடங்களில் தேவைப்படும் நேரங்களில் செயல்படுத்தும். செயற்கை நுண்ணறிவு பொதிந்த இயந்திரங்களுக்கு ஓய்வு தேவையில்லை. செயற்கை நுண்ணறிவால் பார்க்கவும் கேட்கவும் புரிந்து கொள்ளவும் முடியும் என்பதே அதன் சிறப்பு. மனிதனால் முடியும் செயல்களையும் அவன் கடினம் என்று கருதும் செயல்களையும் செய்யக்கூடியது செயற்கை நுண்ணறிவு. மெய்நிகர் உதவியாளர். திறன்பேசிகளில் இயங்கும் உதவு மென்பொருள் கண்ணுக்கு புலப்படாத மனிதனைப் போல் நம்முடன் உரையாடி சில உதவிகள் செய்கின்றது. இவை நாம் சொல்கிறவர்களுக்கு தொலைபேசி அழைப்பு விடுக்கும். நாம் திறக்க கட்டளையிடுகிற செயலியை திறக்கும். நாம் கேட்பதே உலாவியில் ப்ரௌசர்
தேடும். நாம் விரும்பும் அழகான கவிதையை இணையத்தில் தேடித்தரும். எந்த கடையில் எது விற்கும் என்று சொல்லும். படிப்பதற்குரிய நூல்களை பட்டியலிடும். நாம் எடுத்த ஒளிப்படங்களை பற்றி கருத்துரைக்கும். எதிர்காலத்தில் உங்கள் நெருங்கிய நண்பர்கள், குடும்பத்தினர் ஆகியோரை விடவும் இதுபோன்ற மெய்நிகர் உதவியாளர் உங்களை நன்கு அறிந்தவர்களாக இருக்கும். டாக்டர், திரும்பவும் ஐயாவுக்கு மூச்சு திணறல், டெரிஃப்ளின் ஊசி போட்டுவிடட்டுமா என்று கேட்கும். இந்த உதவியாளர்களை இங்கிவனை யான் பெறவே என்னதவும் செய்துவிட்டேன் என்று பாரதியார் மெச்சுவது போல் மெச்சிக்கொள்ளலாம். ஒளிப்பட கருவியில் செயற்கை நுண்ணறிவு. தற்போது வெளிவருகிற சில உயர்வகை திறன்பேசியின் ஒளிப்பட கருவி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை கொண்டிருக்கிறது. கடவுச் சொல்லும் கைரேகையும் திறன்பேசியை திறப்பது பழமையானது. உரிமையாளரின் முகத்தை அடையாளம் கண்டு திறப்பது இன்றைய தொழில்நுட்பம். இது படம் எடுக்கும் காட்சியை அடையாளம் கண்டு அதற்கு ஏற்ப தன்னை தகவமைத்து கொள்கிறது. திறன்பேசிகளில் உள்ள ஒளிப்பட கருவியில் எடுக்கும் படங்களை மெருகூட்ட இத்தொழில்நுட்பம் உதவுகிறது. காணொளிகளை தொகுக்கும் மென்பொருள்களில் இன்றைக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பயன்படுகிறது. இதன் மூலம் நேரம் வீணாவது தவிர்க்கப்படுகிறது. வாடிக்கையாளர் சேவை. இந்தியாவின் பெரிய வங்கியான பாரத ஸ்டேட் வங்கி இலா என்னும் உரையாடும் மென்பொருளை உருவாக்கியிருக்கிறது. ஒரு வினாடிக்கு 10,000 வாடிக்கையாளர்களுடன் அது உரையாடும். வங்கிக்கு வரும் வாடிக்கையாளருக்கு கிடைக்கும் சேவைகளை அது இணைய மூலம் அளிக்கிறது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த இந்திய வங்கிகள் ஆயத்தமாகி வருவதற்கு இந்த இலா ஒரு சொறு பதம். ஏன் செயற்கை நுண்ணறிவு முதன்மையானது? நாம் இப்போது செயற்கை நுண்ணறிவு காலத்தில் இருக்கிறோம். நாம் நினைப்பதை விடவும் வேகமாக இந்த தொழில்நுட்பம் நடைமுறைக்கு வந்து கொண்டிருக்கிறது. உலகில் உள்ள பெரும்பாலான தொழில்நுட்ப நிறுவனங்கள் இத்தொழில்நுட்பத்தை உருவாக்குவதிலும் பயன்படுத்துவதிலும் விற்பனை செய்வதிலும் கவனம் செலுத்துகின்றன. இத்தொழில்நுட்பம் உலகளாவிய வணிகத்துக்கு உதவுகிறது. செயற்கை நுண்ணறிவின் மிகுதியான வளர்ச்சியால் தரவு அறிவியலாளர்களின் டேட்டா சயின்டிஸ்ட் தேவை கூடியுள்ளது. இயந்திர கற்றல் வல்லுநர்கள் முதலான பல தொழில்நுட்ப வல்லுநர்களின் தேவையும் பெருகி வருகிறது. போட்டி நிறைந்த இவ்வுலகில் செயற்கை நுண்ணறிவை யார் முதலாவதாகவும் சரியாகவும் பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு வணிக வானம் வசப்படும். எதிர்காலத்தில் செயற்கை நுண்ணறிவின் தேவைகள் எப்படியெல்லாம் இருக்கும்? வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப்போகிறது. எதிர்காலத்தில் ரோபோவிடம் குழந்தையை ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக அலுவலகம் செல்லும் பெற்றோர்களை நாம் பார்க்கப் போகிறோம். வயதானவர்களுக்கு உதவிகள் செய்தும் அவர்களுக்கு உற்ற தோழனாய் பேச்சு கொடுத்தும் பேணும் ரோபோக்களை நாம் பார்க்கப் போகிறோம். செயற்கை நுண்ணறிவுள்ள ரோபோக்களால் மனிதர் செய்ய இயலாத அலுப்பு தட்டக்கூடிய கடினமான செயல்களை செய்ய முடியும். மனித முயற்சியில் உயிராபத்தை விளைவிக்கக்கூடிய செயல்களை செய்ய முடியும். புதிய வணிக வாய்ப்புகளை செயற்கை நுண்ணறிவு நல்குகிறது. பெருநிறுவனங்கள் தங்கள் பொருட்களை உற்பத்தி செய்யவும் சந்தைப்படுத்தவும் செயற்கை நுண்ணறிவு பயன்படுகின்றன. விடுதிகளில், வங்கிகளில், அலுவலகங்களில் தற்போது மனிதர் அளிக்கும் சேவைகளை ரோபோக்கள் அளிக்கும். மேலும் நம்முடன் உரையாடுவது, ஆலோசனை வழங்குவது, பயண ஏற்பாடு செய்து தருவது, தண்ணீர் கொண்டு வந்து தருவது, உடன் வந்திருக்கும் குழந்தைகளுக்கு வேடிக்கை காட்டுவது என பலவற்றை செய்யும். எதிர்காலத்தில் நாம் பயணிக்கும் ஊர்திகளை செயற்கை நுண்ணறிவு கொண்டு இயக்க வேண்டியிருக்கும். இத்தகைய ஊர்திகள் ஏற்படுத்தும் விபத்துகள் குறையும். போக்குவரத்து நெரிசல் இருக்காது. அதன் மூலம் பயண நேரம் குறையும். எரிபொருள் மிச்சப்படும். இத்தகைய மென்பொருள்கள் கவிதைகள், கதைகள், விதவிதமான எழுத்து நடைகள் போன்றவற்றை கற்றுக்கொண்டு மனிதர்களுடன் போட்டியிட்டாலும் வியப்பதற்கில்லை. கல்வித்துறையில் இத்தொழில்நுட்பத்தை பல விதங்களில் பயன்படுத்தும் சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. செயற்கை நுண்ணறிவின் பொதுவான கூறுகள். செயற்கை நுண்ணறிவு நமது வாழ்க்கையையும் வணிகத்தையும் நம்மை அறியாமலே வளப்படுத்தி கொண்டிருக்கின்றது. இந்த தொழில்நுட்பத்தைக் கண்டு அச்சப்பட்டவர்களின் அலறல்களை நாம் எதிர்கொள்வதே முதல் அறைகூவல். ஒவ்வொரு புதிய கண்டுபிடிப்பு அறிமுகமாகும் போதும் பழைய வேலைவாய்ப்புகள் புதிய வடிவில் மாற்றம் பெறுகின்றன. ஆகவே செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அளிக்கும் வியத்தக்க நன்மைகளை புரிந்து கொள்ளவும் வரவேற்கவும் நாம் அணியமாக வேண்டும், அதாவது தயாராக வேண்டும். மனித இனத்தை தீங்குகளிலிருந்து காப்பாற்றவும், உடல்நலத்தை பேணவும், கொடிய நோய்களை தொடக்க நிலையிலேயே கண்டறியவும், மருத்துவம் செய்யும் முறைகளை பட்டறிவுமிக்க மருத்துவரை போல பரிந்துரை செய்யவும் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தும் ஆராய்ச்சிகள் மும்முரமாக நடந்து வருகின்றன. கல்வியறிவு என்பது ஒரு காலத்தில் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு எழுத படிக்க தெரிந்த கல்வியறிவே போதுமானதாக இருந்தது. இப்போது கல்வியறிவுடன் மின்னணு கல்வியறிவையும் டேட்டா, அதாவது டிஜிட்டல் லிட்ரஸி,
மின்னணு சந்தைப்படுத்துதலையும் அறிந்திருப்பது வாழ்க்கையை எளிதாக்கும், வணிகத்தில் வெற்றியடையவும் உதவுகிறது. ஆனால் எதிர்காலத்தில் செயற்கை நுண்ணறிவு பற்றிய அறிவும் நான்காவது தொழில் புரட்சியின் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும் அறிவுமே நம்மை வளப்படுத்த உதவும். மனித கண்டுபிடிப்புகள் அனைத்திலும் நன்மை தீமை என்ற இரண்டு பக்கங்கள் இருந்தே வந்திருக்கின்றன. அதற்கேற்ப மனிதர்கள் தங்களை மாற்றிக்கொள்வார்கள். இப்போது உலகில் இங்கொன்றும் அங்கொன்றுமாக பயன்பாட்டில் இருக்கின்ற செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் எதிர்காலத்தில் உலகின் ஒவ்வொரு துறையிலும் அளவிடற்கரிய முன்னேற்றத்தை தரும். கால மாற்றத்திற்கு ஏற்ப செயற்கை நுண்ணறிவை குறித்த நிபுணத்துவத்தை நாம் வளர்த்து கொள்வோம். வருங்காலத்தை நமதாக்குவோம். வாழ்க வளமுடன். அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். வகுப்பு 10 இயல் 4.